விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வெரண்டா ரேசில் இணைந்திடுங்கள். இந்தியாவின் கனவு திட்டங்களில் ஒன்றான சந்திரயான் 3 திட்டம் விண்வெளித்துறையில் வரலாற்று சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை பெங்களூருவில் உள்ள இஸ்ரோவின் கட்டளை மையத்தில் இருக்கும் செய்தியாளர் பாலவெற்றிவேல் வழங்க கேட்கலாம். பாலவெற்றிவேல், மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையில இன்றைய நாளை நாம எட்டியிருக்கும், எவ்வளவு முக்கியமான நாள் இன்னைக்கு? இன்னைக்கு அந்த கட்டளை மையம் என்ன மாதிரியான சூழலை கொண்டிருக்கு? பிரியா, 40 நாட்கள், 10 லட்சம் கிலோமீட்டருக்கும் மேல் பயணம். நிலவின் தென் துருவ பகுதிதான் நம்முடைய இலக்கு. 5000க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகளின் உழைப்பு. இதுதான் ஒட்டுமொத்த சந்திரயான் விண்கலத்தினுடைய லேண்டர் தரையிறங்கும் நிகழ்வை ஒட்டுமொத்த நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. நாடு மட்டுமின்றி உலகில் உள்ள பல்வேறு அறிவியலாளர்களும் சந்திரயான் விண்கலத்தினுடைய இந்த தரையிறங்கும் நிகழ்வை வந்து எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். ஏனெனில் சந்திரயான் விண்கலத்தை பொறுத்தவரை அதனுடைய லேண்டர் 14 நாட்கள் நிலவின் மேற்பரப்பில் இறங்கி 7 விதமான அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளது. இந்த அறிவியல் ஆய்வுகள் இந்தியாவிற்கு மட்டுமல்லாது மனித குலத்திற்கே வந்து நிலவை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தும். தூரத்திலிருந்து நம்ம நிலாவோட அழகை ரசிச்சிருப்போம், ஆனா முதல் முறையாக இந்தியாவுடைய ஒரு விண்கலம் வந்து பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பு சந்திரயான் 2 விண்கலம் 2.1 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கும் போது அது திட்டம் வந்து பாதியிலேயே தோல்வி அடைஞ்ச நிலையில சந்திரயான் 3 திட்டம் வந்து அதை ஓவர் கம் செய்யற விதமாக வந்து அதனுடைய தொழில்நுட்ப வடிவமைப்பு ரீதியாகவும் செயற்கை நுண்ணறிவும் வந்து உள்ள செலுத்தப்பட்டிருக்கு. இதனால இன்று மாலை 6:04 வந்து நிலவினுடைய தென் பகுதியில வந்து லேண்டர் தரையிறங்கும் என வந்து நம்பிக்கை தெரிவிக்கப்படுகிறது. நம்ம இப்ப இருக்கிறது இஸ்ரோவுடைய கட்டளை மையத்தில், டெலிமெண்ட்ரி டிராக்கிங் அண்ட் கமாண்ட் நெட்வொர்க் சென்டர் என்ன சொல்வார்கள். இது வந்து இந்தியாவில் இது வந்து ஒரு கட்டளை மையமாக செயல்படுகிறது. இந்தியா சார்பாக இஸ்ரோ சார்பாக அனுப்பப்படும் அனைத்து செயற்கை கோள்களுக்கான சமிக்கைகளை பெறும் ஒரு மையமாக இருக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ் பேண்ட், எல் பேண்ட் அப்படின்னு சொல்லி 2 விதமான ஆண்டனாக்கள் இருக்குது. இந்த ஆண்டனாக்கள் உதவியோட நேரடியாக நிலவில் உள்ள லேண்டர்ல இருக்கிற சிக்னல் ஆர்பிட்டருக்கு வந்து ஆர்பிட்டர் மூலமாக நேரடியாக நம்ம இப்ப நேரடியாக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் காட்டிக் கொண்டிருக்கும் இந்த காட்சியில இருக்கிற இந்த கட்டடத்திற்குள்ளதான் வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து ஒவ்வொரு தகவல்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஒரு 10 மணி நேரம் வந்து இந்த திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு தருணம் என்பதன் காரணமாக ஒவ்வொரு நகர்வுகளையும் வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. நிலவினுடைய மேற்பரப்புல 25 கிலோமீட்டர்லிருந்து 30 கிலோமீட்டர் உயரத்துல குறைஞ்சபட்ச துறையத்துல வந்து இப்ப சந்திரயான் விண்கலத்தினுடைய லேண்டர் சுற்றி வருது. இந்த லேண்டர் நிலவினுடைய தென் பகுதியில தான் நம்ம தலையிறங்கணும். அந்த தென் பகுதியை நோக்கி வரும்போது அதனுடைய உயரம் வந்து குறைக்கப்படுகிறது. போகுஸ் லாஸ்டி மன்சினஸ் பள்ளத்தாக்கு, இந்த பிரத்யேக தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2 பள்ளத்தாக்குகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் தான் சந்திரயானுடைய லேண்டர் தரையிறங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மன்சினஸ் அப்படிங்கிற பள்ளத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா 92 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது. இந்த விட்ட பள்ளத்தாக்கு பக்கத்துல தான் வந்து சந்திரயானுடைய லேண்டர் தரையிறக்க போகுது. இன்னும் வந்து ஒரு 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரத்திற்குள்ள தரையிறங்குவதற்கான பணிகள் தொடங்க உள்ள நிலையில இந்த சந்திரயானுடைய லேண்டரில் செயற்கை நுண்ணறிவு வந்து செயல்பட தொடங்கியிருக்கிறது தான் வந்து தெரிவிக்கப்படுது. குறிப்பாக வந்து இதற்கு முன்னாடி நிலவினுடைய தென் பகுதியை எடுத்த அந்த புகைப்படங்களையும் தற்போது எடுத்துள்ள புகைப்படங்களையும் ஒப்பிட்டு எந்த இடத்தில் தரையிறங்க வேண்டும் என்கின்ற அந்த கட்டளைகள் வந்து லேண்டருக்கு பூமியிலிருந்து பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. சந்திரயான் விண்கலத்தில் உள்ள செயற்கை நுண்ணறிவு கணினியின் மூலம் விண்கலமே வந்து எந்த இடத்துல நம்ம இறங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவும் ஏற்படுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இதனாலதான் இப்போதைக்கு மன்சினஸ் பள்ளத்தாக்கு பக்கத்தில் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரோ விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக இந்த சந்திரயான் குறித்தான அனைத்து விதமான நடவடிக்கையும் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு வராங்க. ஐரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, நாசா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் வந்து இந்த சந்திரயானுடைய நகர்வுகளுக்காக அவர்களுடைய உதவிகளை வந்து தொடர்ச்சியாக தொலைத்தொடர்பு உதவிகளை வந்து செஞ்சுட்டு வராங்க. இந்த சந்திரயான் திட்டத்தினுடைய கடைசி 15 நிமிடம் ரொம்ப முக்கியமானது. 6:04 தரையிறங்க உள்ள நிலையில 5:45 அந்த முக்கியமான கட்டங்கள் தொடங்கிடும். அந்த 8 கட்டங்களிலையும் வெற்றி பெற்றால் மட்டுமே சந்திரயான் விண்கலத்தினுடைய அந்த திட்டம் வந்து முழுமையாக வெற்றி பெறும். குறிப்பாக வந்து 25 கிலோமீட்டர்ல இருந்து
நிலவினுடைய மேற்பரப்பான 0 கிலோமீட்டருக்கு லேண்டரை கீழே தரையிறக்கணும். தரையிறக்கும் போது படிப்படியாக இறக்க வேண்டும். அந்த படிப்படியாக இறக்குறதுக்கு தான் வந்து 8 விதமான கட்டத்தையும் வந்து தாண்ட வேண்டும். இந்த விதமான இந்த அனைத்து நடவடிக்கையும் செஞ்ச பிறகு லேண்டரில் உள்ளே இருந்து ரோவர் வெளியே வர வேண்டும். ரோவர் வந்து 100 மீட்டர்லேருந்து 500 மீட்டர் வரையும் வந்து லேண்டர் இருக்கிற பகுதியிலிருந்து அது 6 சக்கரத்தில் உருண்டு செல்லும். உருண்டு சென்று நிலவினுடைய மேற்பரப்பில் உள்ள மண்களையும் அதனுடைய அயனிகளையும் வந்து பரிசோதனை செய்யும். தற்போதைய நிலவரப்படி வந்து சந்திரயான் 3 திட்டம் மிகவும் வந்து நேர்த்தியாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். ஆனந்தி பால வெற்றிவேல், இப்ப எல்லாரோட எதிர்பார்ப்புமே வெற்றிகரமா வந்து தரையிறங்கணும் அப்படிங்கறதா தான் இருக்கு. நிச்சயமா இறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி இறங்குற பட்சத்துல விண்வெளித்துறையில இந்தியாவுக்கு இது எவ்வளவு பெரிய சாதனையா இருக்கும்? பிரியா, 1975 இந்தியாவை பொறுத்தவரையும் செயற்கைக்கோள்களை வந்து அனுப்பிட்டு இருக்கோம். ஆரியப்பட்டால தொடங்கி நம்மளுடைய செயற்கைக்கோள்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிக் கொண்டே வருகிறது. வருடம் தோறும் நம்ம அனுப்பக்கூடிய விண்கலங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. இந்நிலையில சர்வதேச நாடுகள்ல வந்து இந்தியா விண்வெளித்துறையில ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை வந்து வகிச்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்துல அப்படின்னா, குறைந்த செலவுல வந்து விண்வெளி பயணத்தை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சாதனையை வந்து இந்தியா தான் படைச்சிருக்கு. சந்திரயான் 3 திட்டத்தினுடைய மொத்த பட்ஜெட்டே வெறும் 650 கோடி, 615 கோடி தான் சொல்லப்படுது. இதுவே லூனா 25 நம்ம கம்பேர் பண்ணோம்னா 2000 கோடி வருது. 615 கோடிக்கு 2000 கோடிக்கு எவ்வளவு ஒரு வித்தியாசம் பாருங்க. நிலவினுடைய பயணத்தை வந்து ரொம்ப சுலபமாக்குற ஒரு முயற்சியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க இஸ்ரோ. சொல்லணும், இந்த சந்திரயான் 3க்கு பிறகு சந்திரயான் 4, 5 பெரிய திட்டங்கள் வந்து இந்தியா வந்து அவங்க கருத்துல வச்சிருக்காங்க. இந்நிலையில வந்து நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அடுத்து ரஷ்ய விண்வெளி ஆய்வு மையம் போன்ற முன்னணியில இருக்கிற விண்வெளி ஆய்வு நிறுவனங்களோட போட்டி போடுற அளவிற்கு இஸ்ரோ வந்து அதனுடைய தொழில்நுட்ப ரீதியாக அதனுடைய வடிவமைப்பிலையும் சரி அதனுடைய திட்டங்களை செயல்படுத்துவதிலும் சரி முன்னேறி கொண்டே வருகிறார்கள். அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த சந்திரயானுடைய வெற்றியை, அதாவது இன்று வெற்றி பெற்றால் இந்தியா வந்து ஒரு சரித்திர சாதனை படைக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சாஃப்ட் லேண்டிங் மட்டும் இந்தியா வந்து மேற்கொள்ளும் பட்சத்துல வந்து உலக நாடுகள் கண்டிப்பாக இஸ்ரோவினுடைய சாதனையை வந்து மெச்சி பாராட்டுவார்கள். லேண்டரும் ரோவரும் எடுக்கும் தரவுகளும் நகர்வுகளும் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். மனித குலத்திற்கே இது ஒரு போற்றத்தக்கக்கூடிய ஒரு சாதனையாக இருக்கும். பிரியதர்ஷினி பால வெற்றிவேல், இஸ்ரோவோட கட்டளை மையத்திலிருந்து விவரங்களை கொடுத்தீங்க. அடுத்ததா இந்த சந்திரயான் 3ஓட லேண்டர் மற்றும் ரோவரை வச்சு ஒரு 7 ஆய்வுகள் நடத்தப்பட இருக்கிறதா இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன ஆய்வுகள் அப்படின்னு நம்ம இப்ப பாத்திரலாம். சந்திரயான் 3 விண்கலத்தின் லேண்டர் நிலவின் மேற்பரப்பில் இறங்கவிருக்கும் நிலையில் சந்திரயான் விண்கலத்தின் லேண்டரோடு சந்திரயான் 2ன் ஆர்பிட்டருக்கு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 திட்டத்தை பொறுத்தவரையில் நிலவில் பத்திரமாக தரையிறங்க வேண்டிய பொறுப்பு லேண்டருடையது. அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியது ரோவருடையது. இந்நிலையில் தரையிறங்கிய பின்னர் நடக்க உள்ள அறிவியல் ஆய்வுகள் குறித்து பார்க்கலாம். லேண்டரின் ஆயுள் காலம் 1 நிலவு நாள், அதாவது 14 பூமி நாட்களாக இருக்கும். லேண்டரில் 3 பகுதிகள் இருக்கின்றன. அணுக்களில் உள்ள அயனிகள் மற்றும் எலக்ட்ரான்களின் மாற்றங்களையும் பிளாஸ்மாவில் உள்ள அடர்த்தியையும் நேரத்தை பொறுத்து அளவிடும் ரம்பா LP கருவி இருக்கிறது. சந்திரா சர்ஃபேஸ் தெர்மோபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது சேஸ்ட், நிலவின் மேற்பரப்பில் உள்ள வெப்ப மாறுபாடுகள் வெப்ப பண்புகள் குறித்து அளவீடு செய்யும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் லூனார் சீஸ்மிக் ஆக்டிவிட்டியான இல்சா நிலவின் நிலப்பரப்பில் ஏற்படும் நில அதிர்வுகள், நில விரிசல்கள், மேடுகள், பள்ளங்கள் உள்ளிட்டவை குறித்து அளவீடு செய்யும். ரோவரின் ஆயுட்காலம் 1 நிலவு நாள், அதாவது 14 நாட்கள். 26 கிலோ எடை கொண்ட ரோவரில் 2 பகுதிகள் உள்ளன. ஆல்பா பார்ட்டிகல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஆன APXS நிலவின் மேற்பரப்பில் உள்ள வேதி சேர்மங்கள், நுண்ணுயிர் சேர்மங்கள், அதன் உருவாக்கத்திற்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும். லேசர் இன்டியூஸ்ட் பிரேக்டவுன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஆன லிப்ஸ் மெக்னீசியம், அலுமினியம், சிலிகான், பொட்டாசியம், கால்சியம், டைட்டானியம், இரும்பு உள்ளிட்டவற்றின் மூலக்கூறுகள் குறித்து நிலவின் பாறைகளிலும் மணலிலும் ஆய்வு மேற்கொள்ளும். லேண்டரில் 12 ஆண்டனாக்களும் 4 அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ள பணிக்கப்பட்டு அதற்கான கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. ரோவர் மூலம் 3 அறிவியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ந பாலவெற்றிவேல். விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வரண்டா ரேசில் இணைந்திடுங்கள்.